إن هذا القرآن يهدي للتي هي أقوم ويبشر المؤمنين الذين يعملون الصالحات أن لهم أجرا كبيرا. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் தொடர்ச்சியாக நாம் சூரத்துல் அன்ஆம் 151, 152 ஆகிய வசனங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய 9 வசியத்துகளை பார்த்திருக்கிறோம். இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே 10வது வசியத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹு தஆலா 153வது வசனத்தில் சொல்கிறான், வ அன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமன், நிச்சயமாக இந்த என்னுடைய வழி இதுதான் நேரான வழி, ஃபத்தபிஊஹு, அதையே நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபி உசுபுல, பல வழிகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். ஃபத்தஃபர்ரக பிக்கும் அன் சபீலி, அது அல்லாஹுடைய வழியை விட்டும் உங்களை திசை திருப்பிவிடும் என்று அல்லாஹு தஆலா இங்கே நமக்கு 10வது வசியத்தாக குறிப்பிடுகிறார். அல்லாஹுடைய நேரான வழி இதுதான் என்று அல்லாஹு தஆலா இங்கே குறிப்பிடுவது ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த 9 அம்சங்களையும், அதிலே பிரதானமாக முதலாவது தௌஹீத், ஷிர்க் செய்யக்கூடாது என்பதன் மூலம் தௌஹீதை அல்லாஹு தஆலா வலியுறுத்துகிறார். இரண்டாவதாக பெற்றோரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், பெற்றோரை நோவினை செய்யக்கூடாது என்பதை வலியுறுத்துகிறார். மூன்றாவதாக பிள்ளைகளை வறுமைக்காக வேண்டி கொலை செய்யக்கூடாது என்பதை வலியுறுத்துகிறார். நான்காவதாக அசிங்கமான ஆபாசமான விரசமான காரியங்களின் பக்கம் நெருங்கக்கூடாது என்பதை நமக்கு வலியுறுத்துகிறார். அதேபோன்று ஐந்தாவதாக உயிர்களை கொலை செய்யக்கூடாது என்பதை வலியுறுத்துகிறார். ஆறாவதாக அநாதை குழந்தைகளின் சொத்துக்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும், அநியாயமாக அவர்களுடைய சொத்துக்களை நெருங்கக்கூடாது என்பதை உணர்த்துகிறார். ஏழாவதாக அளவை நிறுவையிலே நேர்மையாக நடக்க வேண்டும், நீதமாக நடக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். எட்டாவதாக பேசினால் அது யாராக இருந்தாலும் நீதியாக நேர்மையாக பேச வேண்டும் என்று சொல்கிறார். ஒன்பதாவதாக அல்லாஹோடு செய்து கொண்ட உடன்படிக்கைகளை அல்லது அல்லாஹுவை முன்னிறுத்தி செய்யப்படக்கூடிய உடன்படிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா வலியுறுத்துகிறார். இந்த 9 நேர்வழியாகும், இந்த 9 நேர்வழியிலே இருக்கக்கூடிய விஷயங்களாகும். இதை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா 10வது வசியத்தாக நமக்கு வலியுறுத்தி, குறிப்பாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லாஹுடைய நேரான வழியில் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும். அல்லாஹுடைய அந்த நேரான வழியை விட்டு ஒருவன் தடன் புரள ஆரம்பித்து விட்டால் பிரிவினை வந்துவிடும், நேர்வழியை விட்டு விரண்டோடக்கூடிய அல்லது சருகக்கூடிய சூழல் உருவாகும் என்பதை அல்லாஹு தஆலா இங்கே நமக்கு உணர்த்துகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சஹாபாக்களுக்கு ஒரு நாள் ஒரு யதார்த்தபூர்வமாக தெளிவுபடுத்தி இருப்பதை நம்ம பார்க்கிறோம். சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கும் போது அல்லாஹுடைய தூதர் ஒரு நேர்கோட்டை கூறினார்கள். பிறகு அந்த கோடுகளுக்கு வலதும் இடதுமாக பல சிறிய கோடுகளை கூறினார்கள். நேர்கோட்டை காண்பித்து சொன்னார்கள், இதுதான் நேரான வழியாகும், இந்த நேரான வழியிலே பயணிக்கும் போது இந்த வலதும் இடதும் கீறப்பட்டிருக்கக்கூடிய இந்த கோடுகளில் சைத்தான்கள் நின்று கொண்டு மக்களை அழைத்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னார்கள். உண்மையிலேயே நேரான வழி தெளிவாக இருக்கிறது. கால் அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ் என்பது தான் நேரான வழியாகும். அல்லாஹ் சொன்னான், அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், குர்ஆனும் சஹீஹான ஹதீஸ்களும் தான் நேர்வழியாகும். இந்த குர்ஆனையும் சஹீஹான ஹதீஸ்களையும் சரியாக புரிந்து நேர்வழியில் பயணித்தவர்கள் சஹாபாக்களாக காணப்படுகிறார்கள். எனவே அந்த நேரான வழியில் ஒரு மனிதன் பயணித்தால் சஹாபாக்களை போன்று நிச்சயமாக அவன் வெற்றி பெறுவான்.
அதை விடுத்து அவன் அவனுடைய பகுத்தறிவுக்கும் மனோ இச்சைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து, பகுத்தறிவும் மனோ இச்சையும் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் மார்க்கமாக கருத ஆரம்பிப்பானாக இருந்தால் ஷைத்தான் அழைக்கிற அந்த வழிகளில் போய் அவன் வழிகட்டு விடுவான். அந்த அடிப்படையில் தான் நம்முடைய சமுதாயத்தில் ஷியாக்கள், ஹவாரிஜிகள், ராஃபிதாக்கள், முர்ஜியாக்கள், மோத்தசிலாக்கள், ஜஹ்மியாக்கள், அஷாயிராக்கள் என்று பல வழிகட்ட காதியானிகள் என்று பல வழிகட்ட பிரிவுகள் தோன்றினார்கள். இவர்கள் நேர்வழியை விட்டும் வழி தவறியவர்களாக கருதப்படுகிறார்கள். எனவே அல்லாஹுடைய இந்த 10வது வசியத்தாகிய வஅன்னஹாதா சிராத்தி முஸ்தகீமன், இதுதான் நேரான வழி, ஃபத்தபிஊஹு, இந்த நேரான வழியை பின்பற்றுங்கள் என்ற இந்த வழியை நாம் எல்லோரும் தேர்ந்தெடுத்து அந்த வழியில் பயணிக்க முயற்சிய வேண்டும். அல்லாஹுடத்தில் அதற்காக துவா செய்ய வேண்டும். நேர்வழியில் பயணித்தால் அதைவிட ஒரு பாக்கியம் இந்த உலகத்தில் மனிதனுக்கு வேறு எதுவுமே இருக்காது. அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள், அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டுபவனே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் நிலைத்திருக்க செய்வாயாக என்று. அதே போன்று நல்லடியார்கள் துவா செய்தார்கள், ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இஸ் ஹதைதனா, யா அல்லாஹ், எங்களுக்கு நேர்வழி கிடைத்த பிறகு எங்களுடைய உள்ளங்கள் வழிகேட்டில் சென்று விடாமல் பாதுகாப்பாயாக என்று. எனவே நாமும் அல்லாஹுடத்தில் நேர்வழிக்காக நிறைய துவா செய்வோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த நேர்வழியில் பயணிக்க முயற்சிவோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இறுதி வரை நேர்வழியில் இருந்து மௌத்தாக நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.